எல்லோருக்கும் வணக்கம் நான் லட்சுமி வெல்கம் டு மை சேனல் நம் நாட்டில் அதிக சக்தி மிக்க பூஜை நாளில் லட்சுமி பூஜை அதிக பிரசித்தி பெற்றது கணேஷ் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என்றும் தசரா ஏகாதசி சிவராத்திரி என்று கொண்டாடும் நம் தமிழ்நாட்டில் லட்சுமி பூஜை என்பதை பல வருடங்களாகத்தான் நாம் கொண்டாடினாலும் இன்னும் முழுவதுமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படவில்லை வடநாட்டில் எல்லா பூஜைகளையும் விட லட்சுமி பூஜை தான் பிரசித்தி பெற்றது அன்று பூக்கும் பூக்கள் யாவும் தேவி மகாலட்சுமிக்கு தான் என்று சொல்லி பூக்களை மகாலட்சுமிக்கு சூட்டுவார்கள் வீடு தவறாமல் விரதமும் பூஜையும் செய்து செல்வாக்குடன் வாழ்கிறார்கள் நாமும் அந்த பூஜையை இந்த வருட லட்சுமி பூஜை என்று செய்து நாமும் செல்வாக்குடன் வாழ்வோம் இப்பொழுது பூஜையை எப்பம் செய்ய வேண்டும் என பார்க்கலாம் வடக்கு முகமாக தேவி போட்டோ வைத்து நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து பூஜை செய்யுங்கள் லட்சுமி பூஜை வருடத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வருடமும் மாறி வரும் இந்த வருடம் லட்சுமி பூஜை தீபாவளி கழித்த மறுநாளான ஒன்றாம் தேதி நவம்பரில் கொண்டாடப்படுகிறது அன்றுதான் தான் அமாவாசையும் எல்லா தெய்வ பூஜையும் பௌர்ணமி அன்றுதான் கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் லட்சுமி பூஜையை அமாவாசை என்று கொண்டாடுகிறார்கள் ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதியுமான வெள்ளிக்கிழமையில் இந்த வருட லட்சுமி பூஜை கொண்டாடப்படுகிறது வெள்ளிக்கிழமை தேவி மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த வருட லட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் மிகவும் சிறப்பு இவ்வளவு சிறப்புகளுடன் லட்சுமி பூஜை வர பல வருடங்கள் ஆகலாம் அதனால் இந்த வருட அதிக விசேஷமான லட்சுமி பூஜையை யாரும் தவறவிடாமல் பூஜை செய்து கொள்ளுங்கள் லட்சுமி பூஜையில் குபேரலட்சுமி பூஜையாகவும் செய்து கொள்ளலாம் செல்வங்கள் கோழிக்கும் இந்த லட்சுமி பூஜையை எல்லோரும் செய்யலாம் லட்சுமி பூஜை அன்று உங்களுடைய பூஜை ரூமில் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் விரதம் கடைபிடித்து கொள்ளலாம் விரதம் கடைபிடிக்காமலும் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம் பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படுவது கலசம் இது லட்சுமி மாதாவை நினைத்து கலசம் வைத்து பூஜை செய்வதாகும் கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மலைத்தண்ணீர் தண்ணீர் கலசத்தில் நிறைத்து அல்லது சுத்தமான தண்ணீர் நிறைத்து கொள்ளுங்கள் தண்ணீர் நிறைத்த இந்த கலசத்தை ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் எடுத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதில் இந்த கலசத்தை வைத்து கொள்ளுங்கள் கலச நீருக்குள் சிறிது மஞ்சள் குங்குமம் சேர்த்து அதனுள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து முழு பாக்கு ஒன்றும் சேர்த்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கலசத்தை தாயார் மகாலட்சுமி படத்தின் முன்பு வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது பக்கத்திலும் வைத்துக்கொள்ளலாம் பூஜைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டுக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி படம் அல்லது விக்ரங்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கலசத்தில் ஒரு தேங்காய் வைத்துக் கொள்ளுங்கள் கலசத்தில் தேங்காய் வைக்கும் பொழுது மா வைப்பது போல் ஐந்து விதமான இலைகள் வைக்க வேண்டும் அவற்றில் பல மரத்து இலைகள் அல்லது பூ மரத்து இலைகளாக வைத்து கொள்ள வேண்டும் மாயிலை அரளிப்பூ மரத்து இலை மாதுளை மரத்து இலை கொய்யா மரத்து இலை செம்பருத்தி பூ மரத்து இலை இப்படி ஐந்து விதமான இலைகளை தேங்காயை சுற்றி மா இலை வைப்பது போல் வைத்து கொள்ளுங்கள் ஐந்து விதமான பூக்களும் கலசத்தில் வைத்து கொள்ள வேண்டும் தேவி மகாலட்சுமிக்கு பிரதான பூஜையாக இது இருந்தாலும் குபேரலட்சுமி பூஜையாகவும் செய்யலாம் பூஜை செய்யும் முன் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குலதெய்வத்துக்கு என்று ஒரு விளக்கு தனியாக ஏற்றிக்கொள்ளுங்கள் மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு வெற்றிலையும் பாக்கும் ஒரு பழமும் தனியாக நெய்வேத்தியமாக வைத்து கலசத்திற்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பூஜைக்கு ஐந்து முக குத்து விளக்கு நெய்விட்டு ஏற்றி கொள்ளுங்கள் மஞ்சள் கலர் பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜைக்கு வெற்றிலே பாக்கு பழங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது அவல் வெல்லம் சேர்த்து வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது பசுவின் பாலில் தேன் கலந்து வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைத்துக்கொள்ளலாம் தேவிக்கு குவிரர் போட்டோ அல்லது சிலை இருந்தால் குவிரர் சிலைக்கும் மல்லிகைப்பூக்கள் மஞ்சள் செவந்தி பூக்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ கிடைத்தால் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்று தாமரை பூக்கள் சூட்டினாலும் தாமரைப் பூக்களால் அர்ச்சனை செய்தாலும் தேவி மனம் மகிழ்வார் சாம்ராணி ஊதுவத்தி இவற்றையும் எடுத்து வைத்து கொண்டால் பூஜை முடிந்ததும் தீவ தூபம் காட்ட வசதியாக இருக்கும் இப்பொழுது பூஜையை ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி படத்தின் முன்பு ஒரு பித்தளை தட்டு வைத்து கொள்ளுங்கள் கோயன்கள் போட்டு அர்ச்சனை செய்வதற்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள் அல்லது ஒரு ரூபாய் நாணயங்கள் நூற்றி ஒம்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கு நம் நாட்டில் நூற்றி எட்டு கோயன்கள் போட்டு அர்ச்சனை செய்வார்கள் நவக்கிரகங்களை குறிக்கும் ஒம்பது என்பதை இப்படி அர்ச்சனை செய்வார்கள் இந்த ஒம்பது என்பது இருபத்தி ஏழாக வந்தால் நல்லது எழுவத்தி ரெண்டாக வந்தாலும் நல்லது பதினெட்டு என்றோ நூற்றி எட்டு என்றோ வந்தால் இந்த எண் நல்ல எண் கிடையாது அதனால் இந்த எண்ணிக்கையில் நான் அர்ச்சனை செய்வது கிடையாது நான் முப்பத்தி மூன்று வருடமாக நூற்றி ஒம்பது என்ற எண்ணிக்கையில் பூஜைக்கு அர்ச்சனை செய்து வருகிறேன் என்னிடம் மாசு கன்சல்டிங் வருபவர்களுக்கு இதேபோல் நூற்றி ஒன்பது குயன்களினால் அர்ச்சனை செய்து கொள்ள சொல்லி இருக்கிறேன் அவர்களும் செய்து நல்ல பலன்களை பெற்றிருக்கிறார்கள் மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஏன் நூற்றி ஒம்பது கோயன் போட்டு அர்ச்சனை செய்ய சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தவே இதை பற்றி சொல்ல வேண்டியதாகிவிட்டது நூற்றி எட்டும் பதினெட்டும் போர்க்களம் நிறைந்த எண் இந்த எண் போர்க்களம் நிறைந்த எண் என்பதால் அந்த எண்ணிக்கையில் நான் தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்வது இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நூற்றி ஒம்பது கோயன்களால் அர்ச்சனை செய்யுங்கள் இப்பொழுது அர்ச்சனைக்கு ஓம் மகாலட்சுமி போற்றி என்று சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனை முடிந்து பூஜை முடிந்தவன் மகாலட்சுமி சொல்லிக் கொள்ளுங்கள் கலசத்திற்கு தீபதூபம் காட்டுங்கள் தீபதூபம் காட்டியவின் ஆர்த்தி எடுத்து கொள்ளுங்கள் ஆர்த்தி எடுத்தபின் அந்த கலசத்தை வடக்கு புறமாக சிறிது நகற்றி வைக்க வேண்டும் வடநாட்டினர் இப்படி பூஜை செய்வது வழக்கம் இப்பொழுது பூஜை நிறைவு பெறுகிறது லட்சுமி பூஜை அன்று இந்த பூஜையை செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் தேவி மகாலட்சுமி இந்த பூஜையால் நம் வீட்டில் வாசம் செய்வார் குறையாத செல்வம் சேரும் தடைபட்ட காரியங்கள் நடக்கும் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் இந்த பூஜையை காலை அல்லது மாலை நேரத்தில் செய்து கொள்ளலாம் காலையில் ராகு நேரத்தை தவிர்த்து சுக்ரஹோரையில் செய்து கொள்ளுங்கள் மாலையில் பூஜை செய்வது என்றால் ஐந்து மணிக்கு பூஜையை தொடங்கிக் கொள்ளுங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த பொன்னான நாளை மறக்காமல் பூஜை செய்து கொள்ளுங்கள் பூஜை முடிந்தபின் அன்றைய தினம் கலசம் அங்கேயே இருக்கட்டும் பூஜை முடிந்த மறுநாள் கலசத்திற்கு தீவதூபம் காட்டி இந்த கோயன்களை ஒரு பச்சை பட்டு துணியில் வைத்து கட்டி உங்கள் பணப்பெட்டியில் வைத்து கொள்ளுங்கள் இதனால் வீட்டில் செல்வம் என்றுமே குறையாது உங்களுக்கு எப்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த கோயன்களை பெட்டியிலிருந்து எடுத்து இதேபோல் பூஜை செய்து திரும்ப பணப்பெட்டியில் வைத்துக்கொள்ளுங்கள் குறையாத செல்வமும் பதினாறு செல்வங்களும் கிடைக்க எல்லோரும் இதேபோல் பூஜை செய்து கொள்ளுங்கள் கலசத்தில் உள்ள ஒரு ரூபாய் கோயனையும் முழு பாக்கையும் எடுத்து பணப்பெட்டியில் வைத்துக்கொள்ளுங்கள் தேங்காயை ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுங்கள் கலசத்தில் உள்ள இலைகளையும் தண்ணீரையும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள் இவ்வளவு நேரமும் பொறுமையாக என்னுடைய பூஜையை பற்றிய வீடியோவை பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் செய்து பயன்பெறட்டும் மேலும் ஒரு பயனுள்ள பதிவுடன் உங்களை நாளை பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்